ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்மளோட சேனலில் லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியாக கருவேப்பிலை மிளகு சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கருவேப்பிலையில் நிறைய நல்ல சத்துக்கள் இருக்குது ரத்தம் சீராக்கிறது ரத்த சுவை குறைக்கிறது தலைமுடி பிரச்சனைகளுக்கெல்லாம் சரி பண்ணுறது இந்த மாதிரி நிறைய 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 பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல ஒரு மருந்தாக இந்த கருவேப்பிலை இருக்கும் அதை நம்ம சாப்பிடும்போது எடுத்து ஓரமாக வச்சு தான் சாப்பிட்ருக்கோம் இந்த மாதிரி சாதம் செஞ்சு கொடுங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்லது இப்போ அந்த சாதம் பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவுக்கு கருவேப்பிலை எடுத்திருக்கேன் கொஞ்சம் நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ரொம்ப வதங்கிராத கருவேப்பிலையாக பார்த்து எடுத்துக்கோங்க அதை நல்லா கழுவிட்டு அந்த தண்ணியெலாம் லேசாக தொடக்க முடிஞ்ச அளவுக்கு தொடச்சிட்டு ஒரு துணியில் விரிச்சிட்டு தொடச்சிங்கன்னாவே ஈஸியாக தொடச்சிடலாம் தொடச்சிட்டு எடுத்து நம்ம ரெடியாக வச்சுக்கலாம் அது உள்ள மண்ணெல்லாம் நமக்கு கழுவினோம்னா போயிடும் இப்போ கருவேப்பிலை ரெடியாக இருக்குது அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு நல்லா சூடு ஏறட்டும் அதுக்கப்புறமா எண்ணெயெலாம் எதுவும் சேர்க்க வேண்டாம் அந்த கருவேப்பிலையை அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டு பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு சாதம் பண்ணுறேன் அதனால் ஒரு கப் அளவுக்கு கருவேப்பிலை எனக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் ஜாஸ்தி பண்ணுறீங்கன்னா கருவேப்பிலையோட அளவுகளை ஜாஸ்தி பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இதெல்லாம் இந்த மாதிரி நல்லா வறுத்தாச்சு இது ஒரு ஓரமாக பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் திரும்ப அதே கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு குறுமளகு சேர்த்துக்கிறேன் அதையும் லேஸாக வறுத்துட்டு அதையும் வேறு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம இந்த கருவேப்பிலை ஒரு கப்பளவுக்கு கருவேப்பிலையிலேயே அவ்வளோ சத்து இருக்குது நம்ம இந்த ஒரு கொத்தளவுக்கு இல்லை ஒரு கப்பளவுக்கு கருவேப்பிலை குழம்புல போட்டோம் இல்லை இதில் போட்டாலும் நம்ம தூக்கி போட்டு தான் கண்டிப்பாக சாப்பிடுவோம் இப்போது அடுப்பில் கடாயை வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளேயும் ஒரு மிக்ஸி ஜாரில் வந்துட்டு நம்ம வறுத்து வச்சிருந்த குருமளகு அது கூட கருவேப்பில் சேர்த்தாச்சு நம்ம சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு கல் உப்பு சேர்த்துக்கிட்டேன் ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காய பவுட்ரு சேர்த்துட்டு நல்லா இதை பவுடர் மாதிரி பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துக்கலாம் எவ்வளோக்கு உழ முடியுமோ அந்தளவுக்கு இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க தண்ணி சேர்த்துறாதீங்க இப்போ இந்த பொடிச்சிட்டு இருந்தெல்லாம் ஓரமாக இருக்கட்டும் எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு இதில் கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன் இது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் இது கூட ஒரு நாலுலேருந்து அஞ்சு காஞ்ச மிளகா அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலைகள் அது வாசனைக்காகவும் அதுக்கப்புறமா இது கூட நம்ம ஒரு அஞ்சு சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு நல்லா கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன் இந்த ஐட்டங்கள் லேசாக செவந்து வரும் பாருங்க அந்த மாதிரி செவந்து வரும்போது அந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் இது வெங்காயம் சேர்க்கணுன்னு கட்டாயம் இல்லை கொஞ்சம் சாதம் வந்து நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் சின்ன வெங்காயத்துலேயுமே நிறைய நல்ல சத்துக்கள் இருக்குது இப்போ வந்து நம்ம எப்படி கருவேப்பிலை வந்து தலை முடிக்கிறோமோ நல்லதுன்னு சொல்கிறோமோ சின்ன வெங்காயமும் அதே மாதிரிதான் அதனால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன் தூள் சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இப்போ இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா ரெண்டு பேருக்கு சாப்பிடக்கூடிய அளவுக்கு சாதம் படித்து நான் ரெடியாக வச்சுருக்கேன் இப்போ சாதத்தை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் சாதம் சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி லேசாக வந்து கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா நம்ம கருவேப்பிலை குருமிளகெல்லாம் சேர்த்து அந்த பொடியை வந்து இது கூட நம்ம வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விடுங்க நம்ம வந்து அந்த பொடியிலே வந்து உப்பெல்லாம் சேர்த்துருந்தோம் அதனால் உப்பு தனியாக தேவைப்படாது நீங்கள் வந்து சப்போஸ் கம்மியாவது சேர்த்துருந்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை டேஸ்ட் பார்த்துட்டு ஏன்னா நீங்கள் சால்ட்டு லைட்டாக போட்டுட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இன்னும் வந்து வாசனைக்காக நான் வந்து இது கூடவே நெய் சேர்த்துக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு சாப்பிடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ அதையும் சேர்த்து கலந்து கொடுத்ததுக்கப்புறமா லேசாக ஒரு புளிப்பு சுவை இருந்தால் நல்லாயிருக்கும் அதுக்காக இல்லைனா கொஞ்சம் வந்து டேஸ்ட் கம்மியாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு அதனால் நான் கொஞ்சமாக வந்து லெமன் போட்டு தான் எப்போவுமே செய்வேன் அந்த ஒரு பாதி சைஸ் எலுமி ஒரு அஞ்சாறு சொட்டு வர அளவுக்கு மட்டும்தான் நிறைய சேர்த்துறக்கூடாது ரொம்ப புளிப்பு தெரியக்கூடாது ஆனால் அந்த லெமனோட அந்த அந்த லெமன் சாரோட அந்த வாசனை வந்து நமக்கு இருக்கணும் அப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கருவேப்பில சாதம் சாப்பிடும்போது இது வரைக்கும் நீங்கள் செஞ்சது ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சுவையான கருவேப்பிலை மிளகு சாதம் ரெடி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புறேன் பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் இந்த ரெசிபிக்கு லைக் கொடுக்க மாதிரி நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியில் மீட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்